வணக்கம் பாலகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. தமிழக முதல்வர் வெளிநாடு சென்று முதலீடுகளை ஈர்த்து வந்தாலும் இங்குள்ள அதிகாரிகள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததால் பல முதலீடுகள் திரும்பி செல்கின்றன என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். நீர்வரத்து கால்வாய்களை தூர்வார அனுமதி வழங்க கோரி தன்னார்வலர்கள் மனு தாக்கல் செய்த வழக்கில் இளைஞர்கள் தாமாக முன்வந்து கால்வாய்களை தூர்வார அனுமதி கோரியும் ஏன் அனுமதி வழங்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் ராமநாதபுரம் மாவட்டம் முதலவத்தூர் தாலுகா, சாயல்குடி தாலுகா, கமுதி தாலுகா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்வரத்து கால்வாய்கள் முறையாக பராமரிக்கதால் முட்புதர்கள் மண்டி நீர் செல்ல முடியாத நிலையில் உள்ளது. இதனால் அதனை நம்பி விவசாயம் செய்யும் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் நீரின்றி விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். பின் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலையை தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே இந்த பகுதியில் உள்ள நீர்வரத்து கால்வாய்களில் உள்ள சீமை கருவேலை மரங்களை அகற்றி தூர்வார எங்களது தொண்டு நிறுவனத்திற்கு அனுமதி கோரி விண்ணப்பித்தோம். ஆனால் மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் எங்கள் பகுதியில் உள்ள கால்வாய்களை தூர்வார தங்களது தொண்டு நிறுவனத்துக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் சுப்பிரமணியன், சுந்தர்மோகன் ஆகியோர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது இதுபோன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வமாக தொண்டு செய்ய வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு போதிய ஒத்துழைப்பு அரசு அதிகாரிகள் கொடுப்பதில்லை. தமிழக முதல்வர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். ஆனால் இங்குள்ள அதிகாரிகள் பொறுப்பின்மையால் முதலீடு செய்பவர்கள் திரும்பி விடுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களிடம் லஞ்சம் பெற முடியாது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் மனுதாரர் கால்வாய்களை தூர்வாதது குறித்து மனுவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.